हेलो फ्रेंड्स, वेलकम टू अनबोर्ड சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரஸ்மலை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரஸ்மலை பால் செய்ய போறோம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 200 கிராம் சக்கரை எடுத்துக்கோங்க. 30 கிராம் பாதாம் சீவி எடுத்துக்கோங்க. 30 கிராம் பிஸ்தா நல்லா சீவி எடுத்துக்கோங்க. 10 ஏலக்காய் 1 டேபிள்ஸ்பூன் சக்கரையில பொடி செய்து வெச்சுக்கோங்க. கொஞ்சம் குங்குமப்பூ. இப்போ ஒரு ஹெவி பேஸ்ட் panல 1 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இந்த குங்குமப்பூ மேல ஊத்தி வெச்சுக்கோங்க. பால் பாதியா ரிடூஸ் ஆயிட்ட பிறகு நம்ம சக்கரையை சேர்த்துக்கணும். இப்போ ஒரு பாதியா ரிடூஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சக்கரையை சேர்த்துருவோம். இப்போ நம்ம பொடி செய்து வச்ச ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற பாதாமை போட்டுக்கலாம். நம்ம பிஸ்தாவை ஆட் பண்ண போறோம். ரெடி பண்ணி வச்ச குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பவுல் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வினிகர், அதில் 2 டீஸ்பூன் தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் மில்கை நல்லா ஹீட் பண்ணுங்கள். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வினிகரையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அந்த பால் நல்லா கர்டில் ஆகி வருது. இப்போது அந்த பால் ஃபுல்லாக கர்டில் ஆகிடுச்சு. இப்போ வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஐஸ் வாட்டரில். அப்படின்னா தான் அதில் இருக்க வினிகர் ஸ்மெல் போகும். ஒரு 1 மினிட் இப்படி சோக் ஆகி இருக்கட்டும். 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா தண்ணி ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ சென்னா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் தேய்க்க தேய்க்க அதை நல்லா பிரேக் ஆகி உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். நல்லா பால் பண்ணிட்டு இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கோங்க. 4 கப் தண்ணி. 4 கப்புங்கிறது 1 லிட்டர் தண்ணிக்கு வரும். சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு பாயில் வந்தால் போதும். இப்போ சுகர் சிரப் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சென்னாவை 2 பேட்சாக போட்டு குக் பண்ண போகிறோம். 8 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணணும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மலாயை ஆட் பண்ணிக்கோங்க. பால் லைட்டாக சூடாக இருக்கும் போதே உள்ளுக்கு போட்டுடுங்க.
ஒரு 10 minutes கழிச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிரலாம். பாருங்க நம்ம ரஸ்மலை எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அன்போடு சமைக்கலாம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.